அன்பு எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஈஸ்போர்ட்ஸ் நியூஸ்டமில். ஈஸ்போர்ட்ஸ்க்கு அப்புறம் கேமிங் பற்றின அப்டேட்டாக தமிழில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோனுடைய ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, கிராஃப்டனுடைய வெப்சைட்டில், அதாவது பிஜிஎம்னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டன் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடையாது, பட் இங்கே பிஜிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டிங் அப்படின்னா, ஸோ உங்களுடைய தேர்ட் பார்ட்டி டோர்னமெண்ட்டை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக தேர்ட் பார்ட்டி டோர்னமெண்ட் என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா, ஸோ அஃபிஷியலாக கண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டி டோர்னமெண்ட்டு, அதாவது கிராஃப்டன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து பேட்டில் கிரௌண்ட் மொபைல் இந்தியா சீரிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டி டோர்னமெண்ட், அதாவது அஃபிஷியல் டோர்னமெண்ட்டு. தேர்ட் பார்ட்டி டோர்னமெண்ட் அப்படிங்கிறது ஸ்கை ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வில்லேஜர் ஸ்போர்ட்ஸ், வார்மேனியா இவங்கெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி டோர்னமெண்ட்டு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் ஹோஸ்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் கண்ட்ரி, போஸ்ட் கோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டோர்னமெண்ட்டினுடைய நேமு, ஸ்பான்சர்ஸ்னுடைய நேம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கண்டக்ட் பண்ண, இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கண்டக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ அதாவது நார்மலாக பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் போல் இவ்வளோ ப்ரைஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த டோர்னமெண்ட் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை செக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய டோர்னமெண்ட்டில் நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் போல் கிடைக்கிறது கஷ்டம் இல்லை, அது கிவ்வே இது கிவ்வே சொல்லிட்டு உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் செக் பண்ணிங்கனாலே அது வந்து ரியலாக இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய காலண்டர் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டோர்னமெண்ட் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேபாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்லிமெண்ட் மீட்டிங்கில் ஸோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எம்பி, ஸோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்பல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர், அதை ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பேன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோண்டனுடைய அனௌன்ஸ்மெண்ட். ஸோ க்ரோண்டன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு, அதாவது அவங்களுடைய பிஜிஎம்ஐ லைன் அப் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே சார், அனௌன்ஸ்மெண்ட் ஹோனே வாலி ஹே நா அப்னி ஜோ டீம் ஹே காட்லைக் கி உஸ்கே சாத் ஜோ அனௌன்ஸ்மெண்ட் ஹோனே வாலி ஹே பிஜிஎம்ஐ கி டீம் उसके साथ साथ एक और खतरनाक अनाउंसमेंट है. मतलब पूरे गेमिंग कम्युनिटी में आज तक किसी ने ये एक्सपेक्ट भी नहीं करा होगा कि गॉडलाइक की ओर से वो भी. तो वो क्या है वो मैं आपको पता चल जाएगा अगस्त के. चलो मैं अनाउंसमेंट डेट भी बता देता हूँ. चलो 10 अगस्त से लेकर 15 अगस्त या फिर 5 अगस्त से लेकर 15 अगस्त, 10 भी छोड़ो थोड़ा दूर है, मतलब पकड़ के चलो 5 अगस्त से लेकर 15 अगस्त के बीच में कभी भी अनाउंसमेंट आ जाएगी. பட் கதர்னா கதர்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோண்டன் வந்துட்டு பிஜிஎம்ஐ லைன் அப்புடைய அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பேசியிருக்காரு. அதாவது அவங்களுடைய காட்லைக் ஈஸ்போர்ட்ஸ்னுடைய பிஜிஎம்ஐ லைன் அப் பற்றின டீடெயில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் 5th ஆகஸ்ட்லேருந்து 15 ஆகஸ்ட்டுக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ரோண்டன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேவனுடைய பிளேயர்ஸ். ஸோ ரேவனுடைய லைன் அப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் கிரைண்ட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டிருக்காங்க. ஸோ ஃபாக்ஸ் ஓபி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி, அதுக்கப்புறம் டூத் ஏஸ் பிளாக். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அசூஸ் ஆர்ஓஜி வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சித். ஸோ சித் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஆர்க் வந்து மேனேஜராக போகிறாங்க அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சித் வந்துட்டு அவரே வந்து நிறைய வந்து லீக்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ நிறைய ஆர்கனுடைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஃபஸ்ட் வந்துட்டு அவனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுட் நைன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஈஸ்போர்ட்ஸ் X1 போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பூட் கேம் எஸ்ஐடியுடைய கேமிங் ஹவுஸ்னுடைய போட்டோ வந்து பார்த்தா போட்டார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டி செட்டில் ஐஎன்டினுடைய சிம்பிள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிடி கேமிங்னுடைய போஸ்ட் போட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கனுடைய ஃபோட்டோ, நிறைய ஆர்கனுடைய லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. பட் எந்த ஆர்கில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் நடந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சோலில் ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கவுட். ஸ்கவுட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோல் வந்து ஹேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது ஸ்கவுட்னுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு என்னோட 10%, அது வந்து ஸ்கவுட்டே சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட 10% மட்டும்தான் வந்து கிரைண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் 90% இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய 1v4, அதுக்கப்புறம் 1v8லாம் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் இந்தியாவுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்து ட்ராஃபி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கவுட் வந்து ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு. அந்த கிளிப்பும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பீச் மேக்ஸ் ஹரா லகா தான் பஹா சார் சோல் ஃபேன்ஸ் ஐசா ஹோ கே தே யார் ஸ்கவுட் டூ காலி தே ரா ஸ்கவுட் வில் பிரேக் சோல் ப்ரோ. பஸ் மே யீ போல்னா சாதா ஹூன் கி மேரே பே டவுட்ஸ் ஆஜ் பஹலி வார் லோக் நீ கியே மேரே பே டவுட்ஸ் பிச்லே 2 சால் மே கம் ஸே கம் 2000 பார் லோகோ நீ கியே ஐ ப்ரூவ் மை செல்ஃப் ஐ வில் ப்ரூவ் அகைன் அண்ட் ஐ வில் கீப் ப்ரூவிங் மை செல்ஃப். ஸோ ஆப் லோக்
डाउट करते रहो, मुझे वो चीज मोटिवेशन मिलता है। आप जितना हेट दोगे मैं उसको मोटिवेशन के तरीके से लेता हूँ, मुझे ज्यादा मजा आता है। दो हेट कोई दिक्कत नहीं है, तुम अगर हेट नहीं दोगे तो भाई मेरी मोटिवेशन की एनर्जी कहाँ आएगी, उस दिन हेट में तो बहुत स्वाद। नेक्स्ट iOS नोட அப்டேட். சோ iOS பத்தி வந்து பார்த்தா நிறைய டேட் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, பட் 8 பிட் னுடைய கோல்டி வந்து பார்த்தினா iOS வந்து டியிலே ஆகுது அப்படினு சொல்லிருக்காரு. சோ ஏன் வந்து டியிலே ஆகுது அப்படிங்கறதுக்கு அவங்க வந்து ஒரு ரீசன் சொன்னாங்க. அந்த ரீசன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு, லெஜிட்டிமேட்டா இருக்கு. சோ அதனால கண்டிப்பா வந்து iOS வந்து டியிலே ஆகும் அப்படினு சொல்லிருக்காங்க. சோ iOS னுடைய டியிலே வந்து பார்த்தினா இன்னும் நாளுக்கு நாள் எச்சா தான் போயிட்டு இருக்கு. பட் அத பத்தின ஒரு ஃபுல் டீடைல்டு வீடியோ வந்து பார்த்தினா நான் இன்னொரு வீடியோல வந்து ஷேர் பண்றேன் அதனுடைய இன்ஃபர்மேஷன். சோ எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேற கிடைச்சிருக்கு, அது வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கேமிங். ஸோ வெலாசிட்டி கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிபோன் கேமிங். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்டுக்கு வந்துட்டு வெலாசிட்டி கேமிங்கில் ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ டிபோன் கேமிங் அப்படிங்கிற கண்டென்ட் கிரியேட்டர் வந்து அவர் வந்து ஒன் ஆஃப் த வேலரண்ட்டான கண்டென்ட் கிரியேட்டர், அது மட்டும் இல்லாமல் யூடியூபரும் கூட. ஸோ ப்ரொஃபஷனல் பிளேயரும் கூட. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கேமிங்கில் ஜாயின் பண்ண போகிறாரு. இதான் நம்மளுடைய இன்னைக்கு வீடியோ இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. 4K வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.